ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அலெக்ஸா ப்ராஜெக்ட் ஒன் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ், கூகுள் கேலண்டர்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி போட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஷீட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கூட இங்கே ஒரு டேப், இங்கே போயிட்டு கூகுள் ஷீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இருக்கும். அங்கே போய்ட்டு கூகுள் ஷீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு நியூ ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் வரும். இப்போதைக்கு நான் ஒரு நேம் ஒன்று வச்சுப்போம், டெய்லி லாக் ஷீட்னு ஒன்று வச்சுப்போம். என்ன பண்ணுறோன்னா மூணு காலம் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் டைம் ஸ்பெண்ட்டு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி மூணு காலம் வச்சுப்போம். என்னென்ன வச்சுக்கலாம்னா இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி டேட் வச்சுருக்கேன். டேட்டு, டைம் ஸ்பெண்ட், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா 12 நினைக்கிறேன். டேட் வந்து 13. டைம் ஸ்பெண்ட் சரி 2 hours சொல்லிப்போம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஐ லேர்ன் Python. சரி, இதுதான் வந்து ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டை வந்து எப்படி, இப்போ நம்ம பண்ணதை வந்து எப்படி ப்ரோக்ராமெட்டிக்கலாக பண்ணுறது, பைத்தான் கோட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா நம்ம console.cloud.google.com போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கூகுள் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் ட்ரைவுக்கு வந்து ஆக்சஸ் நம்ம தரணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும், அங்கே போய்ட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு டெமோ ப்ராஜெக்ட், டெமோ ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். டெமோனே இருக்கட்டும், க்ரியேட். இது க்ரியேட் ஆகிட்ட அப்புறம் இப்போச்சு நான் பாஸ் பண்ணுறேன், க்ரியேட்டாக வருவோம். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஏபிஐ சர்வீஸுக்குள்ளே போயிட்டு லைப்ரரி போங்க. இங்கே வந்து ரெண்டு சர்வீஸ்க்கு வந்து நம்ம அப்ரூவல் கொடுக்கணும். ஒன்று வந்து கூகுள் ஷீட்ஸு, ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரைவ். ஸோ ட்ரைவ் எதுக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் வந்து எங்கே சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் ட்ரைவில் தான் சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஆக்சஸ் கொடுத்தாகணும். ஓகே, இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி கூகுள் ட்ரைவுக்கும் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ரெண்டுமே எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த நேவிகேஷன் மெனு க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணிவிட்டு சர்வீஸுன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஐஏஎம்என் அட்மினில் சர்வீஸ் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா இங்கே தான் வந்து நம்ம ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இல்லை க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து இங்கே தான் எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சர்வீஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரியேட் சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே டெமோனே கொடுப்போம். கொடுத்த அப்புறம் இதெல்லாம் வந்து எம்டியாகவே இருக்கட்டும், டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த இமெயில் ஐடி தான் வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணுவோம், அது லெட்டராக வருவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மேனேஜ் கீஸ் கொடுங்க எங்கே போய்ட்டு. இது வந்து க்ரியேட் அ நியூ கீ கொடுங்க. இந்த ஜேசன் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும், இது பத்திரமா மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோக்கல் மிஷினில் டவுன்லோட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கூகுள், இந்த கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ தான் பண்ணணும், மற்றபடி ஃபுல்லாக கோடிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த கீழே என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்ம கூகுள் ஷீட்ஸில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இங்கே தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சேன்னு நான் அந்த கீ டெலிட் பண்ணுறேன். ஸோ இதை ஷேர் பண்ணலாம், ஒரு ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ஷீட்ஸ்க்கு போங்க. ஷீட்ஸ்க்கு போயிட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஸோ
போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் இந்த சர்வீஸை கொண்டு வந்து இந்த ஷீட் வந்து ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம். இனிமேல் வந்து ஃபுல்லாக கோடிங்கில் மட்டும்தான் வேலை. ஸோ இப்போது கோட் ரிலேட்டட் வேலையை பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான். ஸோ உங்களுக்கு எதுக்கான பொருள் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டை ஒரு நேம் சொல்லி பண்ணுவோம். நான் வந்து என்ன வைக்கலாம், சரி கூகுள் ஜிசிச்னு இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ரெண்டு மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபிப் இன்ஸ்டால் போட்டு ஜி ஸ்பிரிட் இதுதான் வந்து இந்த லைப்ரரி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கனால வந்து எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வருது. உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் ஓ டூ கிளைண்ட். ஸோ இதுவும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து இது மாதிரி மெசேஜ் வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஜி ஸ்பிரெட் இது போட்டுக்கோங்க. இந்த இந்த ஜி ஸ்பிரெட் சாரி ஜி ஷீட்ஸ் வந்துச்சு. ஓகே ஜி ஸ்பிரெட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் வாட் சர்வீஸ் அக்கௌண்ட் டேட் டைம் பேக்கேஜ் வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கோப் வந்துட்டு கிளியர் பண்ணோம். ஸ்கோப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கூகுள் ஷீட்ஸில் வந்து என்ன ஐ மீன் கூகுளில் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவைப்பட வேண்டியது வந்து ரெண்டு மட்டும்தான். ஒன்று வந்து கூகுள் டிரைவ் ஃபைல்ஸு. ஒரே செகண்ட், அதில் வந்து காப்பி யூஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தோன்னா கூகுள் ஷீட்ஸு இதுவும் கூகுள் டிரைவு இது பார்த்தீங்கன்னா ஃபைலில் கூகுள் டிரைவில் இருக்க ஃபைல்ஸு இது வந்து கூகுள் டிரைவ்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நேம் வச்சுனும் கிடையாது. இது டாக்குமெண்டேஷன் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அதையும் எடுத்து தான் முடிச்சுது. ஸோ அடுத்து வந்து கிரெடென்ஷியல்ஸ் வாங்கணும். அதை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து இம்போர்ட் பண்ண அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் கிடச்சிச்சு டாட் ஃப்ரம் ஜெஸ்ஆன் ஃபைல் டாட் ஸ்கோர் நேம் இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இதெல்லாம் எங்கேருந்து இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து டாக்குமெண்டேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் லிங்க் வேணால் நான் கடைசியில் காட்டுறேன். ஸோ அதுலேருந்து ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இந்த ஃபைல் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலு இதை வந்து கொண்டு வந்து இந்த டைரக்டரியில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை கொண்டு வந்துடுவோம். பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். கிரெடென்ஷியல்ஸ் மாற்றிப்போம். ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த கிரெடென்ஷியல்ஸும் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஜி ஸ்பிரெட் அந்த கூகுள் ஷீட்டு வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டு தான் நினைக்கிறேன். ஓகே இதை பாஸ் பண்ணோன்னா கிளைண்ட் நம்ம கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷீட் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஷீட்டு வந்து ஷீட்டோட நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஷீட் நேம் வந்து பார்த்தோன்னா டெய்லி லாக் ஷீட். ஸோ ஆக்சுவல் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை அப்புறம் ஒர்க் ஷீட் வந்து லாக்ஸ் லாக்ஸும் கொடுத்துரும். நீங்கள் ஷீட் ஒன் கூட கொடுக்கலாம். நான் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து லாக்ஸும் போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
ஸோ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வரும் பார்ப்போம். ஓகே, இந்த டேட்டா வந்து பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இதுதான் வந்து நம்ம உங்கள் ஷீட்டில் போட்டிருந்தோம். ஸோ டேட்டு, டைம் ஸ்பெண்ட்டு, டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது தான் வந்து இங்கே ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கெட்டு ஆல் ரெக்கார்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ அதே வந்து பார்த்தோன்னா இப்போது எக்ஸாம்பிள் நம்ம இன்சர்ட் பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் காட்ட போகிறது வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் ரோ மட்டும் வாங்குறதுன்னு பார்ப்போம். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் ஒரு டாக்குமெண்டேஷன் காட்டுறேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டிட்டு மீதியை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் ஷீட் ஸ்டார்ட் ரோ வேல்யூன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ரோ வேல்யூஸ் நினைக்கிறேன். ஓகே, இது போட்டோன்னா ரோ ப்ரிண்ட் ஆகணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரோன் கொடுத்தது வந்து ஃபஸ்ட் ரோ வந்து காலம்மு, செகண்ட் ரோ வந்து வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து இந்த ரோஸ் வந்து இதில் ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ரோஸ் வாங்குறது வந்து இந்த இந்த கமாண்டு, அதுக்கப்புறம் காலம்ஸ் வாங்குறது தான் வந்து அதுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஷீட் டாட் கால் வேல்யூஸ் நினைக்கிறேன். வேல்யூஸ் தான், ஆமாம். ஸோ இது வந்து அந்த காலம் மட்டும் ப்ரிண்ட் பண்ணும். வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட்ன்ற காலம் அதை பார்த்து செகண்ட் ரோ செகண்ட் காலமாக ப்ரிண்ட் பண்ணிச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ரோக்கில். ஸோ நான் வந்து இங்கே கரண்ட் டேட் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். யூடிசி நோ நம்ம நவுன் கொடுத்தோம்னா வந்து நம்ம லோக்கல் மிஷின் டைம் கொடுக்கும். யூடிசி யூடிசி நவுன்றது வந்து ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது கிரீன் டிஸ் மிட் டைம் சொல்லுவாங்களே அந்த டைம் வரும். ஸோ ஃபஸ்ட் அந்த டேட் நான் எடுத்துக்கிறேன். நான் இன்சர்ட் பண்ண போகிறது வந்து ரெண்டு ரோ வந்து நம்ம ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ணோம். இப்போ டேபிள் இதுவாக பார்த்துருவோம், ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் இன்சர்ட் பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே ரெடி பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இன்சர்ட் ரோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வேப் டிக்ளேர் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் டேட் பாஸ் பண்ணுவோம். கரண்ட் டேட் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து ஏதோ ஒன்று பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சம்திங் நியூ. சரி ஓகே, இது மூணு ரோ தான் இருந்தது, மூணு காலம்ஸ் தான் இருந்தது. இந்த மூணு காலம்ஸையும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்லாட் ஷீட் டாட் இன்சர்ட் ரோனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்சர்ட் ரோ இது வந்து மூணாவது ரோவில் இன்சர்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது பார்ப்போம். 720 இங்கேயும் பார்ப்போம் என்ன சேஞ்ச் இருக்கா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ரோ வந்து இன்சர்ட், மூணாவது ரோவில் தான் மூணாவது ரோவில் ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்குது, யாராவது கண்டுபிடிச்சினா எனக்கு சொல்லுங்கள். இது எதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் கோச் வருதுன்னு தெரியல. நானும் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண நினச்சேன், சொல்யூஷன் கிடைக்கல விட்டேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மற்றபடி வந்து டெலீட் பண்ணுறது அப்படின் பார்ப்போம். ஸ்டார்ட் ஷீட் டாட் டெலீட் ரோ, மூணாவது ரோ டெலீட் பண்ணிடுறோம். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிவிட்டு டெலீட்டாக தான் பார்ப்போம். ஓகே, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சிது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், என்ன இஷ்டத்துக்கு நானே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிசைட் பண்ணி பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து நானே யோசி பண்ணுறேன்னு நினச்சிக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து தான் நம்ம எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இதை எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோலேயே காட்டுறேன். ஸோ உங்களுக்கு மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஸோ கூகுள் ஷீட்ஸ் பைத்தான் ஏபிஎன் சொல்லி சர்ச் பண்ணுங்க, இல்லைனா வந்து ஜி ஸ்ப்ரெட்னே சர்ச் பண்ணுவோம். ஜி ஸ்ப்ரெட் பைத்தான் டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த மாடல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இங்கே போய்ட்டு பார்த்தோன்னா
இந்த டாக்குமெண்டேஷன்லேயும் வந்து கிளியராக போட்டிருக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு கிரியேட்டிங் ஒர்க்ஸ் ஃபைண்டிங் செஞ்சுட்டு போடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் கமெண்ட்ஸில் இல்லை டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் மோஸ்ட்லி இதில் ஆக்டிவாக இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.